எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து இந்த குழந்தைகள் உலகம் பத்தி பேசுறேங்க. ஒரு காலத்துல 20-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா, குழந்தை உலகம் வந்து ஒரு குதூகலமான உலகம். அந்த குழந்தைகளுக்கு வினயமில்லாத உலகம். அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்களை மதித்த குழந்தைகள், பெற்றோர்களுக்கு பயந்த குழந்தைகள், ஆசிரியர்களை ரொம்ப நேசித்த மதித்த ஆசிரியர்களுக்கு பயந்த குழந்தை உலகம். அன்றைக்கு ரோட்டில் போகிற பெரியவர்கள், சுற்றுப்புறம், சமூகம் எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூஸ், ஒரு மதிப்பு கொடுத்தது பயந்த உலகம் அன்னைக்கு குழந்தை உலகம். எதிர்காலத்தை பற்றி எந்த சிந்தனையும் இருக்காது. சந்தோஷமாக உல்லாசமாக வாழ்ந்த அந்த குழந்தை உலகம், குழந்தைத்தனம்னே நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இன்னைக்கு மாறி போச்சே. பார்க்குறோமே கண்ணால் எவ்வளவோ மாறிடுச்சு. இன்னைக்கு அறிவியல் வளர்ந்துருச்சு, வாழ்க்கை முறை மாறிடுச்சு, பெரியவர்கள் இந்த சமூகம் எவ்வளவோ மாற மாற அந்த சமூகத்திலிருந்து இந்த குழந்தைகளுடைய மனம் இருக்குதே அதுவும் மாறி அந்த குழந்தைத்தனம் கூட மாறி போய்விடுகிறதே. குற்றச்செயலை ஈடுபடுறவங்கலாம் பார்க்குறோம், அதில் 15 வயசு, 10 வயசு, 12 வயசு, 17 வயசு சொல்லிட்டு குழந்தைகள் பார்க்குறோம். நம்ம எல்லா குழந்தையும் இல்லை, பட் அது மாறி இருக்காங்கிறது நம்ம ஏற்றத்தை ஆகணும். அப்புறம் பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் பயப்படுறாங்க. பெற்றோர்கள் சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க, குழந்தை எதிர்க்கிறான், கையெல்லாம் அப்படி நீட்டுறான் அப்படிங்கிற மாதிரியான சூழல்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு பிஹேவியர்ஸ், அதில் ஏற்படுகிற மாற்றம், அந்த குழந்தைத்தனம் மாறி போயிருக்கேன். ஆசிரியர்கள் இன்னைக்கு பல பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க. ஆசிரியர்கள் கூட சொல்ல முடியல இன்னைக்கு மாணவர்கள்ட்ட. பள்ளியில் வரக்கூடிய மாணவர்கள், சில குறிப்பிட்ட மாணவர்கள் வந்து எதுக்குறாங்க, கேலி பண்ணுறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க, நையாண்டி பேசுகிறாங்க, தண்ணி அடிக்கிற பழக்கம், மது பழக்கம் வந்துருச்சு, கூலிப்புங்கிற ஒரு பழக்கம் வந்துருச்சு, புகைப்பழக்கம் வந்துருச்சு, சில இடங்களில் கஞ்சா கூட அந்த பழக்கம் வந்திருக்குங்க. இது பள்ளியிலுமே நான் சொல்கிறது அனைத்தும் அல்ல, பட் இந்த மாற்றம் வந்திருக்கிறது. ஆக குழந்தைத்தனம் என்கிற குழந்தை குதூகலமான உலகம் கூட அந்த மனோநிலை மாறி இன்னைக்கு வேறு மாதிரி என் குழந்தை போய் கொண்டிருக்கிறதே. கவனம் செலுத்துவோம். என்னுடைய பெற்றோர்களே, முதல் கடமை உங்கள் குழந்தைகள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பள்ளிகள் மிக கடினம்தான் ஏற்கிறோம், இருந்தாலும் என் ஆசிரியர்களே, இந்த குழந்தை உலகத்தை மீண்டும் குழந்தை உலகத்துக்கு கொண்டு வாங்கள். நீங்கள் சமூகமும் இணைய வேண்டும். இந்த மீடியாஸ் இன்னைக்கு சினிமா, திரைப்படங்கள், டெலிவிஷன்ஸ், செல்போன் எல்லாமே வந்துருச்சே, அவர்களும் இந்த குழந்தைகள் எதிர்மறையாக போகாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்ற காரணத்தினால் எல்லோரும் இணைந்து மீண்டும் அந்த குழந்தைத்தனமான உலகத்துக்கு நாம் கொண்டு வந்தால் மட்டும்தான் எதிர்கால தலைமுறை நன்றாக இருக்கும். முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.